மேடை பேச்சுகளில் அண்ணன் திருமாவளவன் போலீசை திட்டியதை விடவா தான் பேசிவிட்டேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொந்தளித்துள்ளார். தேவையில்லாம சொன்னானு என்ன அண்ணன்வே, உன்னை மாதிரி எனக்கு பேச வரும்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. இந்த இடத்துல நிக்கிறதுனாலயே நான் ஜனநாயகவாதி நினைச்சிட்டீங்கன்னா நான் ராமநாதத்து காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்க ஆடக்கூடாது. நீங்க எல்லாம் கையோடு காலோடு பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடும் பிறந்த கூட்டம் நாங்க, சும்மா குறுக்குமாறுக்க ஓடிட்டு கூடாது. நீ கண்ணியமா பேசு, நான் கண்ணியமா பேசுறேன். எந்த மேடையில் பேச வேண்டிய தேவை வருது? நீ பேசுறதுக்கு பதில் இப்படியும் எங்களால் சொல்ல முடியும் பார்த்துக்க. நான் ஒன்றும் கொச்சையெல்லாம் பேசலையே, இப்படி பேசியிருப்பேன் அதை வேணா எடுத்து வெளியிடுறியான்னு கேட்டேன். வெளியிட முடியாதுல்ல. ஆனால் நீ எப்படி பேசுற? ஏன் எங்கள் அண்ணன் திரும்ப பேசுறாரு, காவல் போலீஸ்காரன் வருவான் அப்படி விசாரிப்பான், இந்த மாதிரியெல்லாம் பேசி விசாரிப்பான்னு. அதே தான் நானும் சொல்கிறேன். அதே என்ன தங்கச்சி, நீங்கள்லாம் பேசும்போது ஜனநாயகமாக இருக்குது, நாகரிகமாக இருக்குது, நாங்கள் பேசிட்டா ஐயோ நாகரிகம், அப்படி ஒரு நாகரிகம் எனக்கு தேவையில்லை. நான் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டு அப்படி தீச்சை பெற்றுக்கிட்டு அப்படி இருக்கிற ஆள் கிடையாதுல்ல. குட்டி கதையே குட்டி தான் சொல்லும்னது. ஐயா ஸ்டாலின் பேசுனது தெரியுமா, அம்மா ஜெயலலிதா பற்றி, தம்பி உதயநிதி, ஐயா எடப்பாடிய, அப்படி காலில் வந்து விட்டால் கவட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாருன்னு பேசுகிறாரு. பேசியிருக்காரா இல்லையா? அவர் சொல்கிறாரு, சின்னம்மாவே அம்மாவாக்கும், சின்னம்மாவே அம்மாவாக்கும். அடா நடராஜன் முட்டிக்கால் போட அவ்வளோ முயன்று முடியாது, நீங்கள் என்னடா பண்ணுவீங்க? நான் இதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.